கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்னை தமிழே ஆருயிரே, உன் அடிபணிந்தேன் நீ வாழியவே, என்னை பிள்ளை என்றாய் நீ, அந்த சொல்லில் எல்லாம் வென்றேன் நான். மக்கள் தொலைக்காட்சி மூலமாக அற்புதமாக தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் பன்னிசை வித்தகர் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பேருவகையும் பெருமகிழ்ச்சியும் கொள்ளுகிறோம். அருகே இருப்பது அறிவு கடலான பேராசிரியர் மா வைத்தியலிங்கன் அவர்கள். இந்த புறம் மருத்துவராக தொழில், ஆனால் இசையில் மனதை பறிகொடுத்த எழில், இரண்டும் கலந்த டாக்டர் சுந்தரையா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சிலப்பதிகாரத்தில் எதை எடுப்பது எதை விடுப்பது என்று தெரியாமல் நம்ம திக்குமுக்காடி கொண்டிருக்கோம் இல்லையா? நீங்கள் அதிலே விளக்கியிருக்கக்கூடிய இசையை பற்றி சொன்னீர்கள், நடனத்தை பற்றி, யா இசை கருவி அதெல்லாம் யாழை பற்றி சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள், வாழ்வியல் முறையை சொன்னீர்கள், கணவன் மனைவி எப்படி புகழ்ந்து பாடுகிறான் என்பதை சொன்னீர்கள், திருமணத்திற்கு அழைப்பு எப்படி நடந்ததெல்லாம் சொன்னீர்கள், எல்லாவற்றையுமே இசை வடிவாகவே சொன்னீர்கள், இசையும் கவிதையும் இணைத்து சொன்னீர்கள். இப்பொழுது இளைய தலைமுறையினருக்காக ஒரு காதல் பாட்டை காண்போமா சிலப்பதிகாரத்தில் இருந்து? அது என்ன இளைய தலைமுறை? ஆஹோ, இளைய தலைமுறை யார் தன்னை இளையவர் என்று நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் இளையவர்கள். அது சரி. போனதை எண்ணி புலம்புபவர்கள் முதியவர்கள். ஆவது என்ன என்பதில் ஆர்வம் காட்டுபவர்கள் இளையவர்கள். மனதிற்கு வயதில்லை அல்லவா? கையல் எழுதி, வில் எழுதி, கார் எழுதி, காமன் செயல் எழுதி, தீர்ந்த முகம் திங்களோ காணீர். கோவலன் பாடுகிறானா? ஆமாம், கோவலன் பாடுகிற. சொல்லுங்க ஐயா. கோவலன் பாடுகிற அந்த வரிப்பாட்டுகளில் இது ஒரு வரி. நிலை வரி. நிலை வரின்னு இதுக்கு பேர். கயல் எழுதி, வில் எழுதி, கார் எழுதி, காமன் செயல் எழுதி, தீர்ந்த முகம் திங்களோ. ஒரு குப்பத்து நிகழ்ச்சியை சொல்லுகிறார் கோவலன். கிளாசிக்கல் பாடுகிற பாடகன், சாஸ்திரிய சங்கீதம், நூலிசை விற்பன்னன். ஆனால் அவன் பாட எடுத்துக்கொண்ட பொருள் குப்பத்து காதல் நிகழ்ச்சி. மீனவர் குடியிருப்பில் நிகழ்கின்ற காதல் நிகழ்ச்சியை பாடுகிறான். அதில் ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை பார்த்து பாடுகிறது மாதிரி இருக்கிறாள். அவள் அங்கே வந்து மீன் உணர்த்தி இருக்கிறாள். அந்த உலர்ந்த மீனை கொத்த வருகின்ற காக்கை முதலியவற்றை அவ விரட்டி கொண்டு இருக்கிறாள். புலவு மீன் வெள்ளுணங்கள் அந்த புல்லோப்பி புல்லோப்பி. அவன் இவன் வந்து பின்னால் இருந்து கவனித்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு சந்தேகம், வானத்து திங்கள் இங்கே மீனவர் குப்பத்துக்கு ஏன் வந்தது? வானத்துக்குள்ள நிலவு இந்த கருவாடு காய போட்டு கொண்டிருக்கிற மீனவர் குப்பத்துக்கு எப்படி வந்தது? அப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு சந்தேகம். அது எதுக்காக வந்ததுன்னு கேட்டால், வானத்தில் ராகு கேது என்ற பாம்புகள் வட்டமடித்து கொண்டிருக்கின்றன இந்த திங்களை உண்பதற்காக. அதுக்கு பயந்து கொண்டு இங்கே குப்பத்தில் வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறது. கற்பனை. கயல் எழுதி, வில் எழுதி,
கார் எழுதி காமன் செயல் எழுதி. ஐயா ஒரு நிமிடம், இந்த வில் எழுதி நீங்களே அது புருவம். அந்த புருவத்தை செதுக்குவது அந்த நாளில் இருந்திருக்கிறோம். நிச்சயமா பாருங்க, கையில் எழுதி இது கண்ணுக்கு எழுதி கார் எழுதி. ஆமா, காமன் செயல் எழுதி. கார் வந்து கூந்தல், கார் எழுதி. கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் மர். அதனால காமன் செயல் அங்கே நிகழ்கிறது. தீர்ந்த முகம் அப்படின்னு சொன்னா தீர்மானம். இந்த எழுதுறதுன்னா செதுக்குதல்னு அர்த்தம். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது, ரொம்ப பேர் தெரியாது. தீர்ந்த முகம், தீர்மானம் கொடுத்தது. இப்போ நம்ம சங்கீதத்துலேயும் தீர்மானம் உண்டு, தாரத்தில் சங்கீதத்துலேயும் உண்டு, அதே போல் சிற்பத்திலையும் உண்டு. சிற்பத்தில் தீர்மானம் கொடுத்தப்புறம்தான் நீங்கள் வெளியில் கொண்டு வருவார்கள். மற்றதெல்லாம் மோத்தையாக இருக்கும், அப்புறம்தான் தீர்மானம். தீர்ந்த முகம் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அது கலைச்சொற்கள், கலைச்சொற்கள். அதனால் எல்லாவற்றையும் கவனித்தவர் அவருங்கிறது. முழுமையோடிகள் இதுதான் முழுமை. தீர்ந்த முகம் திங்களோ காணீர், திங்களோ காணீர் அவனுடைய எண்ணம் அது. அழகாக சித்தரிப்பது இந்த பாட்டு. ஐயா இந்த பாடல நம்ம உங்களுடைய இளவல் மா கோட்டிலிங்கம்மையா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். கேட்போம் அது என்ன ராகம்னு, அப்புறம் நீங்க எனக்கு விளக்கி சொல்லணும். கேட்போமா? காணி செயலெழுதி
முதல்ல இது என்ன ராகம்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். நாங்க இப்போ இதை சுத்த தன்யாசி அப்படின்னு சொல்லுவோம். அத அந்த காலத்துல பழங்காலத்துல தனாசின்னு சொன்னார்கள். தனாசி தன்யாசி இல்ல, தனாசி அப்படின்னு தனாசின்னு பேர். அது அந்த அப்படி சொல்லுவார். அது அஞ்சு ஸ்வரங்கள் இருக்கு. என்னவோ ச க ம ப நி இப்படின்னா நான் கூட சொல்லுவேன். ச க ம ப நி ச சானி ப ம க ச. இது வந்து ஆரோகணம் அவரோகணம். க ம ப நி ச சானி நி ச நி ப ப ம ப நி ப ம ப க க ம ப நி நி ப ம ப க ஆக இது அஞ்சு ஸ்வரங்கள் கொண்ட ஒரு ராகம். ஐயா சொல்லுங்க. ரொம்ப பழமையான ராகம். அதான் பார்க்கணும். சுத்த தன்யாசி இன்னைக்கு பேரை பார்த்தா எனக்கு புதுசாக நம்ம நுழைத்தது போல தெரியும். ரொம்ப பழமையான ராகம் தனாசி அப்படின்னு சொன்னீங்களே நீங்க. தனாசி ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒன்று சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கவனிச்சேன் ஐயா. இப்போ இந்த தமிழினுடைய கவிதையை கவிதையாக சொல்லும்போதும் ஒரு அழகாக இருக்கு. ஆமாம். தமிழினுடைய இசையை கவிதை மேலே சார்த்தாமல் இப்போ இவர் இசையாக மட்டுமே பாடினார் பாருங்கள், ஆரோகணம் அவரோகணம், அதுவும் ஒரு அழகாக இருக்குது. அந்த கவிதையோடு இந்த இசையை கலந்து ஒரு பாட்டாக வரும்பொழுதும் அழகாக இருக்கு. இது அழகாக அபிநயிக்கலாம். ஆ அது ஆமாம், அது கூடுதல் அழகு. அது கூடுதல் அழகு. அப்படிப்பட்ட பாட்டுகள் தான் நிறைய நிரம்பி இருக்கிறது. ஏன்னா ஏலிசை நாடகம் மூன்றும் அமைந்திருக்கிற காரணத்தில். எரிவலைகளற்ப இருமருங்கும் ஓடும் கரை கெழுவேல் கண்ணோ கடும் கூற்றம் காண் இது கண் இல்லது யமன்கிறான். இந்த காதலினுடைய கண்ணை பார்த்து அலைகள் வந்து சங்குகளில் கரையில் எரியும் பொழுது கண் இப்படி எப்படி போகலாம், அந்த வேலின் முனையில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பு இருக்கக்கூடிய கண் எப்படி அப்படி போகலாம், அது கண் இல்லை கூற்றம்ங்கிறான். கூற்றம் அழகாக சொல்கிறார். கல்வாய் நீளம் கையின் ஏந்தி புல்வாய் உணங்கள் கடிவாள். ஆமாம். அது இவன் கல்லறிகிற வேகத்தில் அந்த காக்கா கருவாட்டை தூக்கி போட்டுட்டு ஓடிவிடும். புல்வாய் உணங்கள் கடிவாள், புல்வாய் உணங்கள் கடிவாள் செங்கண் வெல் வெள்வேல் அல்ல வெய்ய வெய்ய பயங்கரம் 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 எப்படி இருக்கு பாருங்க. அந்த பார்வை சிம்பிளி கில்லிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாட்டு, அதிலே வடித்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற காதல் ரசம்,
இன்றைய இளைஞர்களுக்கு, அதான் இளைஞர்களாக தங்களை நினைத்துக் கொள்ளும் எவருக்கும் சரி, எவ்வளவு இன்பத்தேன் வந்து பா, இது காதநிலை மாதிரி இருக்கு இல்லையா, இதயத்துக்கு தெம்பு தருவது மாதிரி இருக்கு. ஐயா, நீங்க வந்து ஞான சம்பந்தருக்கே வந்து இளங்கோவடிகள் சந்தம் எடுத்து கொடுத்தது போல இருக்குன்னு சொன்னீங்க. இந்த சந்தத்துல இன்னொரு அழகு வருது ஐயா, எதுவெல்லாம் தன்னை வந்து துயர் செய்கின்றன இந்த காதலன் பாடுறான். இடர் செய்தவை எனக்கு இதெல்லாம் இடர். ஆழ்வார் வந்து ஒரு பாட்டுல, அந்த பெரியவாகிய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அது இங்க வந்து இவன் வந்து ஒரு பட்டியலே கொடுக்குறான், எதெல்லாம் என்ன துன்புறுத்துகிறதுங்கிறது. அதுல ஒரு இனிய ஆரம்பம், பொழித்தரு நறு மலரே, புது மனம் விரி மணலே, பழுதரு திருமொழியே, பண இளவன முலையே, முழுமதி புரை முகமே, முறிப்புருவில் இணையே, எழுதரு மின் இடையே, என இடர் செய்தவையே. அழகா இருக்கு பாருங்க இந்த பாட்டு, ரொம்ப அழகாக அமைத்திருக்கிறார். இதுக்கு முறிவரின்னு பேர். முறிவரி, முறித்து பாடுவது. முறித்து பாடுவது, முறித்து பாடுவதுன்னு சொன்னா மாற்றி மாற்றி அப்படி பாடுறது. இந்த முறித்தல் என்பது அந்த மாதிரி பொருள். அதுக்கு என்ன இலக்கணம் சொல்லி இருக்கிறார்கள் கேட்டா, எடுத்த இயலும் பாட்டும் சொற்களும் இயலும் இசையும் தம்முள் முறித்து பாடுவன, முடித்து முறித்து பாடுவது முறியினர். இணைந்து ஒன்றோடு ஒன்னு முறிச்சு மாத்தி மாத்தி பாடுறது, மாத்தி மாத்தி பாடுறது. அப்ப தாளத்துல நடைய மாத்துறது, எடுப்ப மாத்துறது, என்ன அந்த மாதிரி பாடினா அதுக்கு பேரு முறின்னு பேரு. இதை பிற்காலத்துல நம்ம ஞானசம்பந்தர் பின்பற்றி இருக்கிறார். அவருக்கு வழியே சிலப்பதியா இருந்தான், ஞானசம்பந்தருக்கு வழிகாட்டி சிலப்பதியா இருந்தான், இளங்கோடியில் இருந்தான் சம்பந்த சுவாமி. யாழ்மொழின்னு ஒரு பண்பாடு ஒரு பதிகம் பாடியிருக்கார், அது பண்ணல்ல. யாழ்மொழினா பண்ணல்ல, ராகம் இல்லை, அது ஒரு வகையான யாப்பு, இசையோடு சம்பந்தப்பட்ட யாப்பு. அவர் என்ன பண்ணார்னா, அது எடுத்தது கூட சிலப்பதிகாரத்துலேருந்து அவர் எடுத்திருக்கிறார். அந்த ஆசை மாதர் பிடியும் மட அன்னமும் நதோர் நடை உடை மலை மகள், நடை உடை மலை மகள், நடை உடை மலை மகள் துணை என்ன மகிழ்வர். அந்த மாதிரி இந்த பாட்டு அதே மாதிரி அதே அட்டாணவில் பாடி பார்ப்போம். இல்லை, அது கல்யாணியில் தான் அமைத்து பாடி இருக்கிறார் தம்பி. திரை வெற்றி தரு துறையே, அப்போதான் அந்த பொருத்தம் தெரியும், வேற ஒன்றும் இல்லை, அதுக்காக இப்படி பாடுறேன். திரை வெற்றி தரு துறையே, திரு மணல் வீட்டியிடமே, விரை விரி நரு மலர். அதே மாதிரி வருது. அருமை அருமை அருமை. இப்ப இந்த பாட்டை கோடிலிங்கம் ஐயாவுடைய குரல்ல கேட்போமா? Hey.
இது என்ன ராகம் இது கல்யாணிங்கற ராகம் கல்யாணிங்கிறது எல்லா ஸ்வரங்கள் சம்பூர்ண ராகம் அதாவது சரிகம பதனி ஏழு ஸ்வரங்களும் அடங்கிய ஒரு ராகம் சரி க ம ப த நி ச சா நி த ப ம க ரி ச நம்ம மேலகர்த்தா ஸ்கீம்ல 65 அப்படிங்கற ஒரு ஸ்தானத்துல இருக்கிற ராகம் ராகம் இது நார்த் இந்தியன் இந்துஸ்தானிய இதுலயும் இதுக்கு யமன் அப்படினு பேர் உண்டு ஐயா சொல்லணும் இதுக்கு இது பழைய பேர் மேர்ச்சம்பாலி மேர்ச்சம்பாலி அதாவது மேலகர்த்தாராக வருகிற பொழுது மேர்ச்சம்பாலின்னு பேர் இது நம்ம வந்து பின்னால அது பண்ணாக வருகிற பொழுது ஆசான் என்று ஒரு பேர் இருந்திருக்கிறது ஆசான் ஆசான் அடிப்படை ராகம் கல்யாணி அதனால ஆசான் வந்திருக்கு அது காரணம் என்ன முதல் பண்ணு வந்து மோகன்மன் பார்த்தோம் காந்தாரம் அந்த காந்தார ஸ்வரங்கள் இதிலேருந்து பிறப்பதனால கல்யாணியினுடைய ஜன்யமாகத்தான் பல பேர் மோகனத்தை எடுத்துக் கொள்வார்கள் கம பரி கரி நீ தப ம கரி க ச ததர ந ததர ந இந்த மாதிரி ரொம்ப அழகான நிறைய கீர்த்தனங்கள் உள்ளான ஒரு திருநாள சம்பந்த பெருமானுக்கே அடியெடுத்து கொடுத்த மாதிரி இந்த முறிவரி என்கின்ற யாப்பிலே அமைந்திருக்கின்ற இந்த பாடல்களை நாம் பார்த்தோம் தொடர்ந்து சிலப்பதிகாரம் என்னும் தேனாற்றங்கரையில் நின்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தேனை நாம் பருகுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் Oh, my God.